நல்ல எண்ணெய் வடிறதுக்காக ஆமா அவங்க அந்த திரு ஜல்லடையில வச்சிருக்காங்க இப்போ நம்ம வெள்ளை பணியாரம் செஞ்சு முடிச்சாச்சு அதுக்கு முன்னாடி இது எப்படி பண்ணீங்கன்னு ஒரு வாட்டி நேர்களுக்கு சொல்லிடுங்கமா தல தடவி அரிசி எடுத்து மேலே உலந்து போட்டு அதை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு அதை மிருதுவாக அரைச்சி வச்சுக்கணும் உப்பு போட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்து கொஞ்சம் பால் கால் டம்ளர் கலக்கி இதை மாவை நல்லா கலக்கி கலக்கி எண்ணெய் காய வச்சு ஒன்று ஒன்றா தான் ஊற்றி எடுக்கணும் ஊற வச்சு அரைச்ச அப்புறம் அதோட சர்க்கரையை சேர்த்து அதுக்கப்புறம் பாலை சேர்த்து மாவை ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஒன்று ஒன்றா தான் ஊற்றி எடுக்கணும் ஏந்தல் கரண்டியில தான் ஊத்தணும் குழி கரண்டியில ஊத்தக்கூடாது இப்போ நம்ம வெள்ளை பணியாரத்தை செஞ்சு முடியாச்சு அம்மா சீக்கிரம் கொடுங்கம்மா அதை பார்க்கும்போதே எனக்கு வாயில ரொம்ப ஊறுது நான் சாப்பிட்டு பார்த்துட்டு ருசி எங்க நேயர்களுக்கு சொல்லணும் இதை வந்து பொடி வச்சும் சாப்பிடலாம் இட்லி பொடி தானே ஆமா ஆமா சட்னி வச்சும் சாப்பிடலாம் என்ன சட்னி மிளகாய் சட்னி காரமா இருக்கும் போல மிளகாய் சட்னி ஆமா செட்டிநாடு ஸ்பெஷல் நேயர்களே இப்போ நான் சாப்பிட போறேன் சாப்பிட்டு ருசி சொல்றேன் எங்க செட்டிநாடு இதுல கல்யாணத்துலலாம் இந்த பலாரம் இல்லாம இருக்காது மார்னிங் டிஃபனுக்கு துணை பலாரமா இந்த வெள்ளை பணியாரத்தை பண்ணுவாங்க ரொம்ப நல்லா இருக்குமா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் சரி நேயர்களே வெள்ளை பணியாரத்தோட ருசி ரொம்ப அருமையா இருக்கு இதை நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய விமர்சனத்தை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க மீண்டும் அடுத்த வாரம் உங்களை வேறொரு டிஷ்ஷோட வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்ஹலோ வியூவர்ஸ் உங்களுக்கு வணக்கம் சுவை அறுசுவை நிகழ்ச்சியில நமக்காக பல உணவு வகைகளை வந்து செஃப் ஷெரீப் செஞ்சு காட்ட போறாங்க செஃப் இப்போ எங்களுக்காக என்ன செஞ்சு காட்ட போறீங்க இன்னைக்கு வந்து முதல்ல நம்ம பண்ண போறது வந்து உலர்ந்த பழக்கொட்டை கீர் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது பாயாசத்தை வந்து நம்ம உருதுல சொல்லும்போது கீர் அப்படின்னு சொல்றோம் அதாவது ட்ரை ஃப்ரூட்ஸை வச்சு ஒரு பாயாசம் எப்படி செய்யணும்னு சொல்ல போறாங்க சரி முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்துடலாமா செஃப் சரி முதல்ல வந்து நம்ம கேஸ பத்த வெச்சுக்கலாம் சரி இப்போ முதல்ல இதல என்ன சேக்க போறீங்க இதல வந்து முதல்ல நம்ம வந்து பாலை வந்து கொதிக்க வைக்கணும் அதாவது எப்பவுமே பாயாசம் செய்யற மாதிரி முதல்ல பாலை கொதிக்க வைக்க போறீங்க ஆமா சரி உங்களுக்கு இந்த பாயாசம் செய்யணும்னு நினைச்சீங்க இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படினு பார்க்க போனா இதல நமக்கு தேவையான புரத சத்து மற்றும் குழந்தைகளுக்கு தேவையான எல்லா விதமான விட்டமின்ஸ் இருக்கு. அது மட்டும் ரொம்ப சுவையாவும் இருக்கறதால ஆமா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஆமா கண்டிப்பா. பால்ல என்ன பண்றோம் அப்படினா கொஞ்சம் ஏலக்காவ நம்ம போடுறோம். அதாவது வறுத்து நசுக்கி வச்சிருக்க ஏலக்காவ போடுறோம். சரிங்களா அந்த பால் கொதிக்கும். கொதிக்கிற வரைக்கும் நாம என்ன பண்ண போறோம் அப்படினு பார்க்க போனா தேவையான மற்ற பொருட்கள் எல்லாம் தண்ணியில கொதிக்க வச்சு அரைக்க போறோம். இப்போ அரைக்கு இதல அரைச்சு வேற சேக்க போறீங்களா ஆமா ஆமா சரி இப்போ என்னெல்லாம் போட்டு கொதிக்க வைக்க போறீங்க கொஞ்சம் தண்ணியை ஊத்திட்டோம் ரொம்ப வேண்டாம் கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டா போதுமா அதல கசகசா போடுறோம் இதுக்கு ஏதாச்சும் அளவு இருக்கா இல்ல அப்படியே போடுறீங்களா சார் நமக்கு வேண்டிய அளவு போட்டுக்கற மாதிரியா இல்ல நமக்கு வந்து எந்த அளவுக்கு நமக்கு தேவையா போட்டுக்கலாம் இது வந்து ஒரு 25 ல இருந்து 30 கிராம் வரைக்கும் கசகசா போட்டுறோம் கொப்பர தேங்காய் பொடி பொடிசான இருக்கு ட்ரை கோகனட் சொல்வாங்க இல்லையா உலர்ந்த தேங்காய் அது சேர்த்து ஆமா அதையும் சேர்த்துறோம் அடுத்து பிஸ்தா பருப்பு இருக்கு அதையும் நம்ம சேக்கறோம் அப்ப இந்த ஃபுட் வந்து ரொம்ப ரிச்சா இருக்கும்னு சொல்லுங்க ஆமா பிஸ்தா பாதாம் எல்லாமே சேக்க போறதால ரொம்ப ரிச்சாவும் ரொம்ப டேஸ்டியாவும் இருக்க போகுது முந்திரியை சேர்த்துறோம் பாதாம் பருப்பு சேக்கறோம் ஆல்ரெடி நீங்க ஊற வச்சு வச்சிருக்கீங்க ஆமா ஊற வைக்கிறதால உங்களுக்கு சீக்கிரம் கொதிச்சிரும்ட்டு அதுக்கு அப்புறமா பாஸ்மதி அரிசி இருக்குல்லையா அந்த பாஸ்மதி அரிசி கொஞ்சம் ஊற வச்சிருக்கேன் அதையும் நாம இதோட சேர்த்து அதையும் சேர்த்து அரைக்க போறீங்க ஆமா சேர்த்து கொதிக்க வச்சு அரைக்கணும் ஏ செஃப் இத அரிசி கூட சேக்கறீங்க ஏனா பொதுவா பாயாசத்துல அரிசி எல்லாம் சேக்கிறது இல்லையா இது வந்து அரிசி சேக்கறதால உங்களுக்கு நல்ல ஒரு ஃபிட்னஸ் கிடைக்கும் அடுத்து நமக்கு தேவையான கார்போஹைட்ரேட்ஸ் வந்து அரிசியில நிறைய இருக்கு அது நமக்கு எல்லா வகையான சத்தும் வந்து இதல இருந்து கிடைக்கும்ன்றதால நீங்க இதெல்லாம் சேக்கறீங்க ஆமா எல்லா விதமான சத்தும் இதல இருக்கு இப்போ இது வந்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைக்கணும் அது வரைக்கும் நீங்க போட்டுர்க்க பால் இல்லீங்களா அத வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணி விடுங்க கலரி விட்டுட்டே இருக்கும்போது உங்களுக்கு அதோட டேஸ்ட் எல்லா இடத்துக்கும் போகும் அதாவது ஏலக்காவோட மணம் வந்து பால் முழுக்க போயின்றது ஆமா பரவும்ன்றதுக்காக இப்போ
அப்பவே அது கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்கும் ஆமா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுன்னு வெச்சுக்கோங்களேன் அத வந்து நம்ம என்ன பண்ணோம்னா வடி கட்டிட்டு மிக்ஸில போட்டு அரைச்சிட்டு அதோட சேர்த்து கொதிக்க வெச்சு அதோட நம்ம சக்கரை மற்ற பொருட்கள் எல்லாம் போட்டு கார்னிஷோட நம்ம சர்வ் பண்ண போறோம் சரிங்க ஷெஃப் எனக்கு ஒரு டவுட் இருக்கு நம்ம வந்து பாலை கொதிக்க வைக்கிறதால அதுல இருக்க சத்து எல்லாம் அந்த தண்ணில போய்டாதா தண்ணி போட்டு நம்ம கொதிக்க வைக்கிறதால இல்ல அந்த மாதிரி ஒண்ணும் போகாது நம்ம அரைக்கிறது கிடையாது இல்லீங்களா அதனால நம்ம கொதிக்க வைக்கிறதால அந்த அளவுக்கு நமக்கு சத்து வந்து வெளியில போகாது பெரும்பாலும் வந்து நம்ம பாதாம் பிஸ்தா ரெண்டத்தியும் வந்து முழுமையா அந்த ஸ்கின்னோட போட்டுறோம் அதனால வந்து அந்த அளவுக்கு நமக்கு வந்து சத்து வந்து லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் கிடையாது அதாவது தோலோட போட்டதால நமக்கு வந்து சத்து வெளியில போகாது உள்ளே இருக்கும் கண்டிப்பா இருக்கும் அதேமாதிரி கொதிக்க வைக்கிறதால ஈஸியா வந்து அரைப்பட்டு போயிடும் அரைப்பட்டு போயிடும் இந்த கசகசா வந்து எனக்குமே வந்து நம்ம கொதிக்க வெச்சதா நம்ம அரைக்கிறதுக்கு அது கலக்கிட்டு பால் வந்து எப்பவுமே நம்ம கலந்துட்டே இருக்கணும் என்ன வந்து கீழே அடி பிடிச்சு போயிடும் இல்லையா ஆமா கண்டிப்பா அடி பிடிச்சு போயிடும் ஏன்னா பால் வந்து கொதிக்க கொதிக்க அது திக்க ஆயிட்டே வரும் அதோட கன்சிஸ்டன்சி வந்து மாறும்பொழுது அது கண்டிப்பா கீழே வந்து பிடிச்சுக்கும் இப்போ நம்ம வந்து கொதிக்க வச்சிருக்க இந்த விதைகள் எல்லாமே வந்து நல்ல ஒரு நிலைக்கு வந்திருக்கு இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படினாக்கா கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இத வந்து வடி கட்டிட்டு நம்ம வந்து மிக்ஸில போட்டு எல்லாத்தையும் இந்த ஜார்ல போட்டுட்டு நல்லா அரைச்சிட்டு இருக்கோம் நல்லா அரைஞ்சாச்சு இப்போ என்ன செய்ய போறீங்க இது அப்படியே இத சேக்க போறீங்களா ஆமா இதாவது இதோட நம்ம சேக்க போறோம் இதோட இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்து நம்ம கொஞ்சம் கொதிக்க வைக்கணும் ஏன்னா நம்ம கசகசா தேங்காய் எல்லாம் போட்டதால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா திக்னஸ் அதிகமா வருது இல்லீங்களா அதாவது இது எல்லாமே இப்ப நம்ம அரைச்சு சேர்த்ததால இது ரொம்ப கட்டி ஆயிட்டே போகும் அது வந்து அந்த கன்சிஸ்டன்சி வந்து நம்ம திரும்ப மெயின்டெய்ன் பண்றதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்க்கறாங்க ஏன்னா பாயாசம்னா கொஞ்சமாச்சும் லிக்விடா இருக்கணும் இல்லையா ரொம்ப திக்கா இருந்தா அது பாயாசம்னு சொல்ல மாட்டாங்க கொஞ்சம் அனல ஏத்தி வச்சுக்கலாம் கொதிக்கும் போது என்ன பண்ணோம்னா நம்ம குங்குமப்பூ கலந்த பால் இருக்கு இல்லீங்களா முதல்லயே வந்து குங்குமப்பூவை பால்ல ஊற பால்ல ஊற வச்சிருக்கோம் அத வந்து நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கறோம் அப்ப வந்து அது பாக்கவும் ரொம்ப நல்லா இருக்கும் சுவையும் இன்னும் கொஞ்சம் அருமையா இருக்கும் இல்லையா பாருங்க இத வந்து பிஸ்தா சேர்த்திருக்காங்க பாதாம் சேர்த்திருக்காங்க குங்குமப்பூ சேர்த்திருக்காங்க எல்லா ரிச் ஐட்டம்ஸும் இதுல இருக்கு இது ரொம்பவே ரிச்சான ஒரு ஃபுட்னு தான் நான் நினைக்கிறேன் நல்லா கொதிக்கணும் நல்லா இது கொதிக்கணும் கொதிச்சு நல்லா பொங்கும் போது இதுக்கு தேவையான அளவு சர்க்கரையை நம்ம வந்து கூட சேர்க்கிறோம் இன்னும் கொதிக்க ஆரம்பிக்கல நல்லா கொதிக்கட்டும் அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா இதுக்கு தேவையான மற்ற பொருட்களை வந்து நெய்யால வறுத்து போடுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து நீங்க நெய்யில வறுக்க போறீங்களா இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு இன்னும் கொஞ்ச நேரம் கூட கொதிக்கணுமா இன்னும் நம்ம கொதிக்க கொதிக்க அது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஓ எவ்வளவு நேரம் கொதிக்குதோ அந்த அளவுக்கு வந்து அதுல இருக்க மசாலா எல்லாம் பால்ல போயிடு இன்னும் சுவையா இருக்கும்னு சொல்றாங்க முதல்ல நம்ம நெய் போட்டுக்கறோம் நெய் காஞ்ச உடனே அதல நம்ம என்ன பண்றோம்னா திராட்சை முந்திரி
பாயசத்துக்கு என்னன்னா வந்து நெய்ல பொரிச்சு போடுறோம். ஆமா. அதெல்லாம் வந்து நீங்க இப்ப பொரிங்க. ஆமா. அதுக்கு அப்புறம் நமக்கு தேவையான மற்ற பொருட்களும் இருக்கு. அதவும் போட போறோம். அம்மா அருமையா வாசனை வந்துருக்கு. ஃபர்ஸ்ட் முதல்ல ஏலக்காய் மட்டும் தான் போட்டாங்க. அப்ப இருந்த வாசனையை விட இப்ப எல்லாமே போட்டதால அப்படியே எடுத்து சாப்பிடலாம் போல இருக்கு. சரி. இப்போ நாம என்ன பண்றோம்னா நெய் வந்து சூடா எடுத்து கொஞ்சம் இது கமி பண்ணி கொஞ்சம் அனல் கமி பண்ணிக்கோங்க. முந்திரி பருப்பு அதனால பொன்னிறமா பொரிச்சு எடுக்க போறீங்க இல்லையா? முந்திரியை பொரிக்கறோம். முந்திரியோட சேர்ந்து திராட்சை அதுக்கு அப்புறம் பேரிச்சம் பழம் இத போட போறோம். போட்டு வறுத்து அந்த நெய்யோட மண வரது இல்லீங்களா? நெய்யோட மண வரது இல்லீங்களா? ஆமா. இந்த மணமும் சேர்ந்து வரும்போது சொல்லவே முடியல போங்க. அவ்வளவு நல்லா இருக்கு. கண்டிப்பா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்ப திராட்சையை நாம போட்டுட்டோம். இத செஞ்சா வீட்ல இருக்கிற குட்டீஸ்க்கு மட்டும் இல்ல யாருக்குமே வந்து சாப்பிடுங்கனே சொல்றாங்க. வாசமே வந்து இத சாப்பிடுறேன்னு சொல்ற மாதிரி இருக்கு. பேரிச்சம் பழத்தையும் போட்டுட்டோம். கொஞ்சம் மில்க் மேட் இருக்குல்லீங்களா? அத வந்து கொஞ்சம் ஆட் பண்றோம். அப்ப இன்னும் ரொம்ப சுவையா இருக்கும்னு சொல்லுங்க. இந்த சுவைக்கு பஞ்சமே இல்ல பதில. ஏன்னா என்னென்னலாம் சேர்த்திருக்காங்க பாத்தீங்களா? முந்திரி, பிஸ்தா, அப்புறம் வந்து உலர் திராட்சை, பேரிச்சம்பழம், அப்புறம் இன்னும் என்னென்னமோ சேர்த்திருக்காங்க. தேவையான சாப்பிட்டா அவ்வளவுதான் எல்லாரும் போங்க. தேவையான சர்க்கரையை ஆட் பண்றோம். ஏன்னா முதலியே நம்ம என்ன போட்டிருக்கோம்? கண்டன்ஸ்ட் மில்க். ஆமா, அதுலயே வந்து சர்க்கரை இருக்குன்றதால நம்ம அதை போட்டிருக்கோம். இப்போ இது நல்லா கொதிச்சு காஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், நெய்யில் வறுத்திருக்க இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை போட்டு ஆமாம் அலங்காரத்துக்கு வந்து நம்மக்கிட்ட வந்து சில்வர் ஒர்க் அப்படின்ற ஒரு பேப்பர் இருக்குது. இந்த சில்வர் ஒர்க் வந்து யூஸ்வலாக வந்து முகலாய் ஃபுட்டில் வந்து ரிச் ஃபுட், அதாவது முகலாய் வந்து ரொம்ப உயர்ந்த ரகமான சாப்பாட்டுக்கு வந்து அலங்கரிப்பாங்க. அதையும் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அதோட சேர்த்து. அதாவது ஒரு ஹோட்டல்ல போயிட்டு நம்ம ஒரு ரிச்சான முகல் ஃபுட் சாப்பிட்டா எப்படி மேல சில்வர் பேப்பர்லாம் போட்டு அப்படியே அழகா கொடுப்பாங்களோ அதே மாதிரியே வந்து நமக்கு சர்வ் பண்ண போறாங்க ஷெஃப். ஹீரன்ற வேர்டே வந்து உங்களுக்கு வந்து முகலாய் ஃபுட்டோட ஒரு வேர்டு, அதனால வந்து அதை வந்து முகல் ஃபுட் சேர்ந்து வருது. சரிங்களா? இப்போ வந்து நமக்கு தேவையான கீர் வந்து ரெடி ஆயிடுது. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுல்ல வந்து இந்த பாயசத்தை நம்ம கீரை போட்டுறோம். அந்த கீர் போட்டுட்டு நம்ம அந்த சில்வர் பேப்பரோட அலங்கரிக்கிறோம். அதோட தன்மை அணைச்சிடலாம். அதோட தன்மை அதோட திக்னஸ் எல்லாம் சரியா இருக்கு. அதாவது இந்த பதத்துல தான் இருக்கணும் அது. கீர் ரெடியா இருக்கு. இதோட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்க போனா சில்வர் ஒர்க் அப்படின்வோம். இது வந்து வெள்ளியை வந்து தட்டி மென்மையாக செய்யப்பட்ட ஒன்று. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், இதோ மேலே போட்டு அலங்கரித்து இதை நம்ம
இதே மாதிரி நிறைய உணவு வகைகளோடு நாங்கள் அடுத்த வாரம் மீட் பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.